ரைட். ஈஸிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க உங்க. சிம்பிள் சார். சிம்பிள், அருமையா சொன்னாங்க. இப்ப ஈஸிலி போடுறேன், நல்லா இங்க பாருங்க, நீங்க எப்படி மேப் பண்ணுங்கிறது பாருங்க. ஈஸிலி இங்க என்னது? சிம்பிளி சிம்பிளி. இப்ப பாருங்க அடுத்தது கஷ்டமா இருக்கும், நவுன்னாலே கஷ்டம் தான். ஈஸ்னஸ் ரைட். அப்புறம் அப்புறம் ஈஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்கன்ஸ் வந்து, ஈஸ்னஸ் சொல்லுவாங்க, ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போடுவாங்க. பட் ஈஸ்னஸ் வந்து பொதுவாக பழைய யூகே காரங்க யூஸ் பண்ணுவாங்க. இங்க என்னவா இருக்கும்? நவுனு சிம்பிள்னஸ் சிம்பிள்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்லையே, சிம்பிளிசிட்டி. அவ்வளவுதான். உங்க எல்லாமே என்ன தெரியுங்களா, இந்த பாடம் நடத்துறது, இது பண்றது, இதெல்லாமே ஒரு சின்ன பாட்டு தான், ஒரு பெரிய பாட்டு இருக்கு. உங்களை ஆங்கிலம் கற்றாலும் ஒரு பெரிய பாட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா, அப்படியே ஜாலியா டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் படிக்கிறது, ஜாலியா பண்ணணும், ஜாலியா ஒரு 10 15 நிமிஷம் நல்லது கேட்கறது. அது நியூஸா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா இருக்கலாம். படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், படிக்கணும், கேட்கணும், அவ்வளவுதான். அங்க மட்டும்தான் எல்லாமே நிற்கும். நான் ஃபர்ஸ்ட் ரீடிங் போடுறேன், அங்க மட்டும்தான் எல்லாம் நிற்கும், எல்லாமே நிற்கும். வேற எந்த கொம்பை வந்து சொல்லி கொடுத்தாலும் இது வந்து உங்களுக்கு உள்ள வந்து போகாது. ஆனா நீங்களா கேட்குறீங்க பாத்தீங்களா, நீங்களா படிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் செமையா போகும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்ப இது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல் ஆகும். சொல்லிட்டு அது அந்த கரெக்டா அது ஞாபகம் இருக்கு அப்படின்னு நீங்க படிக்கிறப்ப அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா படிக்கணும், அப்ளை பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி படிக்கணும். ஏதாவது ஒன்று வச்சுங்க, இப்போ உள்ள நெட்ல எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதுல, டேட்டா தான் கொஞ்சம் செலவாகும், அதுவும் ரொம்ப கொஞ்சமாக தான் செலவாகும். நீங்க ரீடிங் லிசனிங் தான். இன்னைக்கு இந்த லாஸ்ட் ஒரு 20 25 நிமிஷத்துல இன்னொரு 20 வார்த்தை பார்த்தா எப்படி இருக்கும்? இன்னொரு 20 வார்த்தை, 20 வார்த்தைனா அது 60 வார்த்தை. ஒரு இதுலயும் 3 வார்த்தை 4 வார்த்தைக்கு மேல இருக்கும், 5 வார்த்தை 6 வார்த்தை இருக்கும். 20 வார்த்தையே பார்க்க போறோம், 100 வார்த்தை பார்க்க போறோம். இந்த 100 வார்த்தைக்கு மேல நம்ம என்ன பெருசா நம்ம யூஸ் பண்ண போறோம்? வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் எனிதிங் மச் ரைட். பட் அட் த சேம் டைம் இப்ப நான் வந்து ஒரு ஒரு இது போடுறேன், நான் ரிமூவ்னு போடுறேன். இப்ப இதுக்கு நம்ம வந்து ஒரு ஓட ஆரம்பிக்கிறோம். ரிமூவ் ஃபோர், 4 லெட்டர் தான், ஒரு லெட்டர் சொல்லிட்டேன் ஷாம், அதெல்லாம் பண்ணிடலாம். அதெல்லாம் நான் அடுத்த லெட்டர் சொன்னால் ஈஸியாக கொடுத்துருவீங்க, ஏன்னா அது எல்லாமே படிப்புல படிக்கிறவங்க 1வதுலேருந்தே வரும். 4 லெட்டர், ஒரு லெட்டர் ஒமிட், பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். இப்ப ஒமிட் வந்து நவுன பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? அடிங்க அடிங்க, இல்ல நல்லா பாருங்க. ஒமிஷன், ஒமிஷன் கமிஷன் அண்ட் ஒமிஷன், நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல் ரைட், ஒமிஷன். அப்ப ரிமூவ் வந்து என்னவா மாறும்? ஷாம், யூ கேன் யூஸ் ரிமூவபிள். இப்ப ரிமூவ் இல்ல, அங்க எங்க அட்ஜெக்டிவ்ல, அட்ஜெக்டிவ்ல ரிமூவபிள். நீங்க வேணும்னா அது ரிமூவபிள் அங்க போட்டு இது பண்ணிக்கலாம். இப்ப ரிமூவபிள்னா ஒமிட்டபிள். இங்க பாருங்க முக்கியமா வந்து பாருங்க, இந்த நவுன்ல தான் அடிப்படுத்து பாருங்க, ரிமூவல் ரிமூவல், அவ்வளவுதான் அவ்வளவுதான். ரிமூவல் தான் ஓமிஷன், எடுத்து விடுறது. ரிமூவ்னா எடுக்கிறது, எடுப்பு, எடுத்துல எடுத்து விடுறது, ரிமூவபிள் நம்மிடம். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீங்க பாக்குறப்ப ஒன்னும் நோட் பண்ணிக்கணும். எப்ப நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க, படிச்சாலும் கேட்டதும் கனெக்டே பண்ண முடியும், கனெக்ட் பண்ணாம எதுவும் வராது. இப்ப பாருங்க டைடி, எப்படி பண்ணுவீங்க, எப்படி டைடியா இருக்கு ரூம் அப்படின்னா? ரூம் டைடியா இருக்கு. கலைஞ்சி இருக்குன்னு ஓ அப்படியே ஆப்போசிட்டா, நீட் நீட்டா நீட்டா இருக்கு. நீட் நீட் இப்ப நான் நீட்னஸ் போட்டிருந்தா டைடினஸ், அவ்வளவுதான். நீங்க ஈஸியா கொண்டு வரலாம். ஒரு 1 ஹவர் கிளாஸ்லயே 300 400 வார்த்தை நீங்க பண்றோம் அப்படின்னா அதுக்கு மேல நம்ம ஒன்றும் பெருசா யூஸ் பண்ணவே போறது இல்லை. பட் நம்ம இது எவ்வளவு சின்சியரிட்டியோட எடுத்துட்டு போறோம்னு பார்க்கலாமா? நல்லா பாருங்க, ஹேப்பன், இது எல்லாரும் சொல்றது. ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம், நச்சு நடிக்கணும். அக்கர் அருமையா சொன்னிருப்பாரு, அருமையா சொன்ன. ஏன்னா இந்த அக்கர் வந்து நவுனா என்ன எப்படி மாறும், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சிருப்போம். அக்கரன்ஸ் அருமையா சொன்னிருப்பாரு. அப்ப ஹேப்பன் என்னவா மாறலாம்? ஹாப்பன்ட் சார், ஹாப்பன்ட் எப்படி வரும், எப்படி வரும் ஹேப்பனிங்? ஹாப்பனிங் ஹேப்பனிங் ஹாப்பனிங்
நடத்தல் நடக்கிற ஒரு விஷயம், நடக்கிற ஒரு ஹேப்பனிங். அந்த ஹேப்பனிங் வந்து இது நம்பர் சிக்ஸ் கேட்டது. ஸோ அக்கரன்ஸ் வந்து நம்பர் சிக்ஸ், நீங்க அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் மேப் பண்ணணும். ஷியாம் இது புரியுதா? திருப்பி உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன்? இன்னும் இன்னும் நம்ம போட போட அது ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்ம லிட்ரலா இங்கிலீஷ்ல நம்ம யூஸ் பண்ற எல்லாத்தையுமே எடுப்போம். ஆனா எனக்கு வந்து நீங்க சொல்லணும் ஆன்சர் வந்து தைரியமா. போனா போகுது, தப்பானா பரவாயில்ல. இதுல இதுல என்ன இருக்குது? அட்ராக்டிவ், ரொம்ப அட்ராக்டிவா ஒரு பேசுறா இருப்பா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நீங்க அட்ராக்ஷன் இப்பயே வேணாலும் போட்டுங்க. ஒண்ணும் கிடையாதுங்க, இது அப்பீலிங், கவருகின்ற, ரைட், அப்பீல். நல்லா பாருங்க, அப்பீல், பெரிய அப்பீலோட இருக்கண்டா. இப்ப பாருங்க, அப்பீலிங், இது ரெண்டுமே வந்து கவருகின்றது தான். இது கவர்ச்சி, அட்ராக்ஷன் கவர்ச்சி, கவர்ச்சி, அப்பீலிங். இந்த அப்பீலிங் இந்த அப்பீலிங் வேற. எது அட்ராக்டிவ் வேர்ப், இது வந்து நம்பர் செவன் போட்டுக்கலாமா? இந்த அப்பீலிங் வந்து நம்பர் சிக்ஸ், இந்த அப்பீல் வந்து நம்பர் சிக்ஸ். ஸோ இந்த அட்ராக்டிவ் வந்து நம்பர் செவன், அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணிட்டோம். பாக்கி உள்ள சிக்ஸ் இந்த பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபியூ பண்ணுவோம். வில் டூ இட் மோர் அண்ட் மோர். வென் யூ டூ இட், திஸ் பிகம்ஸ் அ செகண்ட் நேச்சர். ஓகே, இது இப்படி ஒன்று பண்ணலாமா? லுக் அட் தட், லீவ், லீவ். நீங்கள் இப்போ ஏர்போர்ட்லேருந்து, நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரல இருக்கும். ஷியாம், லீவுன்னா என்ன வார்த்தை? சார் இது கிளம்புறதா லீவ்னா விடுமுறை ரெண்டுத்துல எது சார் இது? ஆ ஓகே, நான் அதான் சொன்னேன், ஏர்போர்ட்ல பஸ் ஸ்டாப்ல இருந்து, ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரை கிளம்புறது கிளம்புறது என்ன சொல்லுவாங்க? லீவ் வந்து என்னவா இருக்கும்? டிபார்ச்சர். இப்ப டிபார்ட்டோட நிப்பாட்டிக்கணும். இந்த இடம் தான் உங்க ராணி, அருமையா சொன்னாங்க. இங்க பாருங்க, இங்க தான் டிபார்ட் வந்து டிபார்ச்சரா மாறுது, ஓகே ஓகே புரியுதுங்களா? இங்க லீவ் வந்து லீவிங்கா மாறிடும் உங்களுக்கு. அதுதான் இந்த இடத்துல தான் கரெக்ட் பண்ணணும். இப்போ எல்லாரும் அருமையா இப்ப பாத்திருப்பீங்க. இந்த ஒரு இதை டிபார்ச்சர் நாங்க ரொம்ப அருமையான ஒரு விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். பாருங்க, நான் வந்து க்ளோஸ்ன்னு போடுறேன், நான் க்ளோஸ் வந்து போடுறேன். இப்போ க்ளோஸுக்கு வந்து எப்படி இருந்து ஷட், மூடிடுறது, மூடிடுறது. இப்ப நம்ம பாருங்க ஷட்டிங்னு போடுறோம், மூடுதல். இங்க என்னவா இருக்கும்? இங்க என்ன வரும்? கஷ்டமான வார்த்தை தான், ஈஸி கிடையாது. தப்பா நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தான் கேட்கிறேன். க்ளோஸ்னஸ். இப்ப க்ளோஸ்னஸ் வராது இல்ல? க்ளோஸ்னஸ் எப்பன்னா, நெருங்கி இருக்கிறேன், நான் பக்கத்துல இருக்கேன், நியர். பாருங்க, நியரா இருக்கிறப்ப நியரிங், அருகில் இருந்து கொண்டு. இங்க வந்து க்ளோஸ்னஸ் வரும். ஓகே சார். ஆனா மூடுறது இது, இது வந்து நெருக்கம் கிடையாது, இதுதான் நெருக்கம். நெருக்கத்துக்கு அப்ப க்ளோஸ்னஸ் வரும். ஆனா இது மூடுறது, யாராவது 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 யாராவது. நல்லா சொல்லணும், மூணு லெட்டர் மிஸ்ஸிங், த்ரீ லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங். சுமதி நீங்க அடிக்க முடியுமா? க்ளோசிங் இல்ல பாருங்க, இங்கிலீஷ் வந்து அது பாருங்க, இடியாப்பச்சுக்கள் பாருங்க. ஆனா நல்ல இடியாப்பம் தான். அது தேங்காய் பால் ஊத்தி இப்ப சாப்பிட போறோம். பாருங்க, டூ லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங், க்ளோசர். அவ்வளவுதான். இந்த டிபார்ச்சர் வந்தது இல்ல, இந்த டிபார்ச்சர், டிபார்ட்மெண்ட் டிபார்ச்சர், அது மாதிரி தான் க்ளோஸ் வந்தது. இந்த க்ளோஸ் வந்து நியர், நியரிங், நியர் பை. நல்லா இது பாத்தீங்களா, இந்த வித்தியாசத்தை. இது என்ஜாய் பண்ணி நீங்க போ, என்ஜாய் பண்ணி பண்ணா மட்டும்தான் உள்ள போய் உட்காருது. படிக்கணும்னு நினைச்சு பார்த்து, கலை வடிவம், இது ஒரு ஆர்ட், அருமையா கொண்டு போகணும். இது ஆர்ட் எப்படி போய் பேக் எண்ட்ல போய் கனெக்ட் பண்ணணும் பாத்தீங்களா? இது வந்து அப்படிதான் நீங்க பண்ணணும். அதை ஒரு வாத்தியார் நினைச்சா கத்துக் கொடுக்கலாம் முடியாது ஸ்டூடெண்ட்டுக்கு, ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா கத்துக்கலாம். இது வந்து உண்மை, இதுதான் உண்மை. ஒரு எவ்வளவு சூப்பர் டூப்பர் வாத்தியார் இருந்தாலும், கிளாஸ்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் 50 பேர்ல பண்றாங்கல்ல, அந்த டீச்சர்னால அவங்க பண்ணல. அந்த 4-5 பேர் சின்சியரா பண்றாங்க, பாக்கி 45 பேருக்கும் அவர் என்ன பதில் சொல்றாரு? ஒரு வாத்தியார் நினைச்சாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா கத்துக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப இன்னும் டைம் இருக்கு, ஒரு 20 நிமிஷம் இருக்கு. இதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வி வில் சீ டு தட். இப்ப பாருங்க, செலக்ட், சூஸ், சூஸ், ஸ்பெல் பண்ணுங்க, ஸ்பெல் பண்ணுங்க. ஓஎஸ் டபுள் ஓ அப்படியே நான் வந்து செலக்ஷனை மாத்துறேங்க. இங்கதான் உங்க மைண்ட்ல வந்து உட்காரணும். இவ்வளவு சொல்லி சிஹெச்ஓஎஸ்
அதெல்லாம் வரவே வராது. இந்த இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேர்டு. நான் அதை வந்து அந்த போன வாரத்துல சொல்லியிருக்கேன். சாய்ஸ் அடிங்க பாருங்க, அடிங்க. நவுனு தான் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த நவுனு சாய்ஸ். ஸோ இப்போ நீங்க இங்க போறீங்க, இங்க போய் நீங்க வந்து சூஸ் அடிக்கிறீங்க, வி ஒன்ல சோஸ் போட்டு ஒரு ஓவை கட் பண்றீங்க. இது இங்கிலீஷுக்கே உரித்தான, நீங்க எப்படி கத்துக்க முடியும்? இப்படி தான் கத்துக்கிட்டு அப்புறம் கேட்கறது படிக்கிறத வச்சு எல்லாத்தையும் முடிச்சு பாருங்க. சோசன், சூசன், சோசன் ரைட், சூசிங், சூசிங் ரைட், சூசஸ் ரைட். நான் இப்ப பாருங்க, சூசிங், சாய்ஸ், சாய்ஸஸ் பாருங்கப்பா, சாய்ஸஸ் பாருங்க. இங்க சாய்ஸஸ் எல்லாம் வரல பாருங்க, பாருங்க. சூசன் பர்சன், சூசிங் பர்சன். இப்ப நல்லா பாருங்க இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஒரு வார்த்தை சரியில்லாம இருக்கு, 10 வார்த்தை நமக்கு தெரியுது ரைட். தேர்ந்தெடுக்கிறேன், தேர்ந்தெடுத்தேன், தேர்ந்தெடுத்து, தேர்ந்தெடுத்துக் கொண்டு, தேர்ந்தெடுக்கிறான், தேர்ந்தெடுத்தல், தேர்வு, தேர்வுகள், தேர்ந்தெடுக்கின்ற, இந்த பாருங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கின்ற, தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கிற. நீங்க நல்லா பாத்தீங்க, எவ்வளவு இங்க வந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டு வருது பாத்தீங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கின்ற. இப்ப ஒரே ஒரு இதுதான், அதையே திருப்பி ரெப்படிஷன்ல சொல்றோம், வேற வேர்ப் போடுறோம், அவ்வளவுதான், வேற வேர்ப் போடுறோம் ரைட். இப்ப வில் கோ வித் திஸ் பை. அடிக்கலாம், அடிக்கலாம், Get பர்ச்சேஸ் purchase. பர்ச்சேஸா பாருங்க. இந்த ஒரு வார்த்தை சொன்னா கரெக்டா இருக்கு பாத்தீங்களா, மைண்ட்ல அவ்வளவு மைண்டுக்கு பவர். இப்ப பாருங்க, நான் வந்து பர்ச்சேஸ் வந்து பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ்க்கு போறோம்ப்பா. நல்லா பாருங்க, பர்ச்சேஸுக்கு போறோம்ப்பா. வேர்ப் அப்படியே மாத்துறாங்க பாருங்க, நவுன் என்ன அருமையா மாத்துறாங்க பாருங்க. பர்ச்சேஸ், பர்ச்சேசஸ் ரெண்டுமே அடிக்கலாம் ரைட். இங்க இதுக்கு வேற வழியே கிடையாது, பையிங் அவ்வளவுதான். நீங்க இந்த பையிங் வச்சே கொண்டு போகணும் ரைட். இங்க பர்ச்சேஸ் இருக்கு, இங்க வந்து பர்ச்சேசிங் போடலாமா? கட்டாயமா போடணும். ஸோ பர்ச்சேஸ்ன்னு வர்றப்ப உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இங்க இருக்குது. ஸோ பையின் போடுறப்போ இல்லாத ஆப்ஷன் கூட இங்க இருக்குது. ஸோ இந்த வகையில நீங்க வந்து ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இன்ட்ரெஸ்டிங், ஈஸி. நான் இங்க உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு பண்ணி விட்டுறேன். ஈலான் எக்ஸைட்டிங் எக்ஸைட்டிங், அருமையா சாந்த் சொன்னாரு எக்ஸைட்டிங். ஏன்னா தெரியுங்களா, இன்ட்ரெஸ்டுக்கு வட்டி, வட்டின்னு ஒரு மீனிங் இருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ பாருங்க, இன்ட்ரெஸ்ட்னு நல்லா பாருங்க, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் நவுன்ல கொண்டு போறேன். அதே இன்ட்ரெஸ்ட் வந்து வேர்பும் இருக்கு, இது அட்ஜெக்டிவ் ரைட். இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த பாருங்க, இதே இது வந்து உங்களுக்கு இதுல வேர்ப் இருக்கு பாருங்க, எக்ஸைட். வாவ், அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட்னு ஆர்வம்னு இருக்கு இல்லையா, இங்க என்ன வரும்? எக்ஸைட்மெண்ட் அவ்வளவுதான், எக்ஸைட்மெண்ட். இவ்வளவுதான் எனக்கு வேணும், அவ்வளவுதான் வேணும். இதுதான் ஃபேமிலி, நீங்க புரிஞ்சுக்கிறது. நீங்க எந்த அளவு உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கணும் அந்த அளவு மேப் பண்ணிக்கிட்டே போகணும் ரைட். 5 நிமிஷம் இருக்கு. எகெயின் நம்ம நிறைய நிறைய பண்ணுவோம். நீங்க வீட்டுல போய் ஒரு பார்வை பார்க்கணும். ஸ்டூடெண்ட் நினைச்சாதான் கத்துக்க முடியும், வாத்தியார் நினைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாத்தியார் இன்னும் உலகத்துல பிறக்கவே இல்லை ரைட். ஸ்டூடெண்ட் நினைச்சாதான் பண்ண முடியும். ஆல்ரைட், இப்ப நம்ம சிம்பிளா இருக்கோம். கேதர், கேதர் எப்படி போவீங்க? சி, ஜாயின் கேதர், கேதர். நீங்க அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு பாருங்க, கேதர் அதெல்லாம் அடிச்சிடலாம்.